விட்டுருச்சிங்க, நான் போயிட்டு வரேங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஹலோ ஹலோ, ஏன் இப்படி ஓடுறீங்க? உங்க வீட்டுல இருந்து போகிறதுக்கு எப்படியும் ஒரு 20 minutes ஆகுது ஆகும். வாங்க, நான் உங்களை கார்ல டிராப் பண்ணிடுறேன். ஐயோ, கார்ல எல்லாம் வேண்டாங்க. அது மட்டும் இல்லாம நான் வீட்டுக்கு போகல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, யூனிவர்சிட்டி வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்கு. அப்ப வாங்களே, நானே உங்களை விட்டுறேன். இல்ல பரவாயில்லைங்க. அட வாங்க பிரியங்கா, என்ன இவ்வளவுக்கு பயந்து வெக்கப்பட்டுட்டு கிடக்கீங்க? ஃப்ரீயா விடுங்க, சில் சில். ஐயோ, சும்மாவே அக்கா நாய் மாதிரி குலைப்பா, இவரு கூட வேற போறோம் தெரிஞ்சதுல பேயாட்டம் ஆடுவாளே. ஐயோ பிரியங்கா, கடத்திட்டுலாம் போக மாட்டேன், தைரியமா வந்து ஏறுங்க. ஐயோ, இவங்க பயங்கரமாலாம் யோசிக்கிறாங்க. போலாமா வேண்டாமான்னு வர தெரியலையே. ஏங்க, நீங்க யோசிச்சுக்கிட்டுங்க, அதுக்குள்ள வீடு வந்துடும், கார்ல உட்காந்துட்டே யோசிங்க. சரிங்க, கிளம்புங்க, நான் உட்காந்துட்டேன். எப்பா, இந்த பொண்ணை கூட்டு போறதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும் போலயே, என்ன பயந்தாங்கோழியா இருக்கப்பா. என்ன பேசாம கம்முன்னு வாரீங்க, வாயில என்ன கம்மு ஃபெவிக்கல் எதுவும் போட்டிருக்கீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. பிரியங்கா, உங்க அக்கா த்ரிஷா தானே எனக்கு பேசியிருக்காங்க, நீங்க ஏன் கலகலன்னு பேசவே மாட்டேங்கீங்க? ரொம்ப ரொம்ப சைலண்ட் ஆயிப்போ. இல்லைங்க, நான் ரொம்ப பயப்படுவேன். பயப்படாதீங்க, நான் பேய் கிடையாது. என் மூஞ்சி கொஞ்சம் ஸ்மாரா பாக்குற மாதிரி இருக்கும், பேய் மாதிரிலாம் இருக்காதுங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் டைமா என் கூட வெளியே வரீங்க, காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்டு போவோமா? ஐய, அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம், நீங்க தயவு செஞ்சு என்ன வீட்ல விட்டுருங்க. இல்ல இல்ல, யுனிவர்சிட்டில விட்டுருங்க. சரி சரி, நடுங்காதீங்க. எப்ப யாருக்கு பயப்படுறீங்க? உங்க அம்மா அப்பாவுக்கா இல்ல யாருக்கு தான் பயப்படுறீங்க? எல்லாருக்குமே பயந்தாங்க, வாழ்க்கையில எதை எடுத்தாலும் பயமா தான் இருக்கு. சுத்தம், அப்ப ரொம்ப விளங்கிரும். தைரியமா இருங்க, என்ன எங்க வாழ்றது ஒரு வாழ்க்கை, சந்தோஷமா தைரியமா நேர்மையா வாழ்ந்துட்டு போனுங்க. அடுத்து உங்களுக்கு பயந்து பயந்து வாழ்றதுலாம் ஒரு வாழ்க்கையா? சரிங்க, நீங்க ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க, நீங்க ரொம்ப வேகமா போறீங்க, உங்க மண்டைய வேற திருப்பி வச்சிருக்கீங்க, பயமா இருக்கு. இது நமக்கு ரொம்ப தேவைதான் பிரியங்கா. இந்த இடங்களெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகா இருக்குன்னு. மஞ்சள் மஞ்சள் பூக்கள்லாம் பூத்து ரொம்ப அழகா இருக்கு பாத்தீங்களா? இங்க இருந்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போவோமா? என்ன இவன், அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறான், என்கிட்ட செல்ஃபி எடுக்கணுங்க. ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க, நீங்க நேரா சொன்ன இடத்துக்கே போங்க. அட போங்க, உங்ககிட்ட போய் கேட்டேன் பாருங்க. உன்னை யாரு கேட்க சொன்னா? புழு புழுன்னு பேசிக்கிட்டே வாரா, வண்டி ஒண்ணு வேகமா ஓட்டவா இல்லன்னா ஆமை போல ஓட்டதான். உங்களுக்கு என்னங்க சாப்பிட ரொம்ப பிடிக்கும், என்ன சாப்பிடுவீங்க? மனுஷங்க சாப்பிடக்கூடிய எல்லாத்தையுமே சாப்பிடுங்க, சோறு குழம்பு கறி எல்லாம். அட பிரியங்கா பிரியங்கா, எல்லாரும் மனுஷங்க சாப்பிடக்கூடியதான் சாப்பிடுவோம். அப்புறம் நான் என்ன பீசாசு சாப்பிடுற மாதிரி 2 liters ரத்தமோ 5 kilos கறியா திங்க போறேன்? ஓ அப்படி கேட்டிங்களா, நானும் எல்லாமே சாப்பிடுவேங்க. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த மொட்டை பையன் ரொம்ப பாவம், எது கேட்டாலும் இப்படி லூஸ் மாதிரி இல்ல பதில் சொல்லுது. சரி பிரியங்கா, கொஞ்சம் டென்ஷன் ஆகாம கேளுங்க. அங்க அந்த முக்குல ஒரு வேலை இருக்கு பாத்துக்கோங்க, அங்க ஒரு என் ஃப்ரெண்டு தான் லாயர் ஆபீஸ் வச்சிருக்காரு, ஒரு 10 minutes மட்டும் கார்ல பாத்துங்க, உடனே ஓடி வந்துடுறேன். ரொம்ப பயப்படாதீங்க, இருட்டுறதுக்குள்ள உங்க வீட்டுல கொண்டு விட்டுறேன். சரியா வாங்க போவோம். இங்க பாருங்க, நான் இருக்கிறது எங்க பெரியப்பா வீட்டுல, நேரத்தோட கொண்டு விட்டுருங்க, இல்லனா அவங்க ஏதாவது நினைக்க போறாங்க, ரொம்ப பயப்படுவாங்க. சரி சரி, பேர்லாம் பேர்லாம், ரொம்ப கவலைப்படாதீங்க. ஐயோ, வண்டி வேற பிரேக் டவுன் ஆயிட்டு பெட்ரோல் வேற இல்ல. ஐயோ, இந்த பொண்ணு கிட்ட சொன்னா அந்த பொண்ணு பயங்கரமால கொத்து 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 கொத்தும். என்னாச்சுங்க, இங்க திரும்பி பாத்துட்டு இருக்கீங்க? எங்க பிரியங்கா, நான் சொல்றது கொஞ்சம் கோபப்படாம பதட்டப்படாம டென்ஷன் ஆகாம கேளுங்க. பெட்ரோல் தீந்து போச்சு, பிரேக் டவுனும் ஆயிட்டு. ஐயோ 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 ஐயோ, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ, நான் எவ்வளவோ சொன்னேனேங்க, இன்ன நீங்க மலையிலேயே விட்டுருந்திருக்கலாம், தேவை இல்லாம கூட்டு வந்து இப்படி பண்றீங்க, நான் என்ன செய்ய முடியும்? எங்க பெரியப்பா பெரியம்மா எங்க திரிசாக்க நிலையாணிப்பாளே. எங்க போங்க, நீங்க இப்படி கிடந்து புலம்புறீங்க, முதல்ல இறங்கி நில்லுங்க. புலம்பு புலம்பு புலம்பிக்கிட்டு இடத்துல அந்த புள்ளி சாதிக்க போதும். உள்ளே இருக்க போறீங்களா வரலையா? வந்துதானே தொலையணும், வாரே. என்ன செய்ய போறீங்க, கார் இங்க விட்டுட்டு நடத்த போறது? எனக்கு எல்லா ஊர்லயும் தெரிஞ்ச மெக்கானிக் இருக்காங்க, அது மட்டும் இல்லாம இது ஒண்ணு ரொம்ப தூரம் இல்ல, நம்ம ஊர்ல இருந்து 30 kilometers தான். இங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க, போன் பண்ணி சொன்னா சரி பண்ணிட்டு பெட்ரோலையும் போட்டுட்டு என் வீட்லயே கொண்டு விட்டுருவாங்க. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண, வாங்க அப்படியே பொடி நடையா நடப்போம். நடந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க, பைக்கு காருன்னு வந்ததுக்கு அப்புறமா ஒரே பைக்லயும் கார்லயும் போய் போய் அழுத்துட்டு வாங்க, ஒரு நடைய போடுவோம். வாங்க, கொஞ்சம் நேரம் திண்டுல உட்காருவோம், அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். கையில போன் இருக்கு, ஹெல்ப்புக்கு யாரையும் கூப்பிடணும்னு தோணல, என்ன இப்படி சும்மாவே நடக்கலான்னு போல இருக்கு. ஏன் இப்படி தோணுதுன்னு தெரியலையே. போன் இருந்துச்சுன்னா ஹெல்ப்புக்கு கூப்பிடுங்களேன், ரொம்ப பயமா இருக்கு, இருட்டா வேற இருக்கு. அடப்பாவி, நம்ம இப்பதான் மனசுல நினைச்சோம், அவ வேற கரெக்டா சொல்லிட்டாலே. ஐயோ, போனு சார்ஜே இல்லாம ஆஃப் ஆயிட்டுங்க சார், என்ன பெரிய கொடுமை பாத்தீங்களா இன்னைக்கு, இன்னைக்கு எல்லாமே ரொம்ப மோசமாலாம் நடக்கு. லாயர்னு வெளியே சொல்லாதீங்க, ஒரு கூறு இல்ல அறிவு இல்ல, நீங்க என்ன ஆளோ?
எப்பா உங்களுக்கு கோவம் கூட வருமா? நான் கூட உங்களை ரோபோட் மாதிரி ஏதோ எந்திரம் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படிலாம் இல்ல, அளந்தளந்துதான் பேசுறீங்க போல. சரி, இங்க உட்காந்து என்ன பண்ண, வாங்க அப்படியே பொடி நடையா நடப்போம், ஊருக்குள்ள ஏதாவது போக முடியுதான்னு பாப்போம். சரி. எப்பா இப்படி காத்து அடிக்கி, இங்க அந்த வீட்டை பாத்தீங்களா, பேய் பிடிச்ச வீடு மாதிரி இருக்கு. பயப்படாதீங்க. பிரியங்கா கொஞ்சம் கண்முழிச்சே இருங்கன்னு திடீர்னு வந்து நின்னாலும் நிக்கும். ஐயோ லாயர் சார், சும்மா வாயை மூடிட்டு சும்மா கிடங்க, நானே பயந்து நடுங்கி போய் உட்கார்ந்திருக்கேன், நீங்க வேற.